அங்க வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட் சும்மா பங்கமா இருக்கும் சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை காமிக்கிட்டாங்க ஒரு அம்மா ரெண்டு தங்கச்சி அதுல ஒரு தங்கச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னமும் ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இப்போ அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோக்கு அவங்க அங்கிள் கால் பண்றாரு கால் பண்ணி என்னமாப்ல ஐபிஎஸ் அதிகாரி ஆந்த வந்ததுக்கு அப்புறமா மாமாவில மறந்து போயிட்ட போல அப்படின்னு போது அப்படிலாம் இல்ல மாமா டியூட்டில இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் மத்தபடி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு போது சரி சரி நைட் அந்த ஹோட்டலுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு லைட்டா சருகு போடலாம் அப்படின்னு போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பி ஆபீஸ்க்கு போறாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு நாலு பேரை காமிக்கிறாங்க இவனுங்க உட்கார்ந்து சருகு போட்டுட்டே இருக்கும்போது யாரோ கால் பண்றாங்க இந்த வக்கீல் வேற சும்மா சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும் காசு வேணும் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பெரி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் இவனை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னும் போது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி அந்த வக்கீலை காமிக்கிறாங்க இவர் எங்கேயோ போயிட்டே இருக்கும் போது இவருடைய கார் வரதை காமிக்கிறாங்க அந்த டைமில் இந்த வக்கீலை யாரோ ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க சவுண்டு மட்டும் கேட்குது இங்கே தான் இந்த படத்துடைய பெரிய போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கேஸ் இப்போ நம்ம ஹீரோ கையில் தான் வருது நம்ம ஹீரோ டீமை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு நம்ம ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்

எல்லா ஒயருமே பிஞ்சி தொங்கிட்டு இருக்கு இத பார்த்துட்டு இவரோ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சார் அவனுங்க பக்கவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க டோல் பூத்தை க்ளோஸ் பண்ணிருக்காங்க இங்க ரோடுலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேமராவும் எதுவும் ஒர்க் ஆகல சார் அப்படின்னும் போது ஹீரோ காண்டாகிறாரு இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மனு மார்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காமிக்கிறாங்க மார்ட்டின்க்கு கையில காயம் பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மார்ட்டின் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளீனிங் வேலை எல்லாம் பார்த்துப்பாரு மனு வந்துட்டு அந்த கிச்சன்ல சமைக்கிறது அந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துப்பாரு மார்ட்டின் காயம்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் அங்க ஒர்க் பண்ற மத்தவங்க வந்து கேக்குறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் உங்களுக்கு போலீஸ் யாரையாவது தெரியுமா தெரிஞ்சா கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வேலை செய்யற இன்னொருத்தவர்கிட்ட மாட்டின் கேக்கும் அவரும் சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு வேணா போலீஸ் நம்பர் எல்லாம் வேணாம் சொல்லிட்டு மனு அங்க வந்துட்டு சேட்டா அவங்களுக்கு என்னாச்சு என் கூட கொஞ்சம் தனியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் நம்பரை வாங்கி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம பார்த்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டின் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்ல உங்களுக்கும் குடும்பம் இருக்கு எனக்கும் குடும்பம் இருக்கு தேவையில்லாம பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்க வேணாம் அப்படின்னும் போது அப்படின்னா நம்ம பார்த்த விஷயத்தை என்ன பண்றது அவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டின்னு கேட்க பார்த்ததை அப்படியே மறந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்றாரு உனுங்க என்னமோ சீக்கிரட்டாக பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற விஷயத்தை அந்த ஹோட்டல்லேயே வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டி பாக்குறாரு டேய் மனு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்றும் இல்லை ஒன்னுமில்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு இப்போ அப்படியே எங்கள் சீநகர் பணி நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஃபாரன்ஸிக் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு கேக்கும் போது போஸ்ட்மார்டம் பண்ணி முடிச்சாச்சு அந்த வக்கீலோட வயத்துல ரெண்டு மூணு வாட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாம கன்னால நெஞ்சல ஷூட்டும் பண்ணிருக்காங்க என்னால் தான் அந்த வக்கீல் இறந்து போயிருக்காது எங்க கெஸ் கரெக்ட் அப்படின்னா ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க தான் கொலை பண்ணிருக்கணும் இது ஒரு திட்டமிட்ட கொலை யாரோ பக்கவா பிளான் பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு போது அந்த டெட் பாடியில வேற எந்த பிங்கர் பிரிண்டையும் கண்டுபிடிக்க முடியலையா டெட் பாடியில கார்ல மத்த இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்க ஒண்ணுமே கிடைக்கல ஒரு முடி கூட கிடைக்கல அப்படின்னு அந்த ஃபாரன்சிக் டாக்டர் சொல்றாரு இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி அந்த நாலு ரவுடி பசங்களை காமிக்கிறாங்க இவனுங்க நம்ம எப்படியாச்சும் இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகணும் எங்க பார்த்தாலும் போலீஸ் இருக்காங்க கண்டிப்பா நம்மள விட மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல மனுவையும் மார்டினியும் காமிக்கிறாங்க இவங்க ஒர்க் பண்ற ஹோட்டலுடைய ஓனர் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ ஹீரோடைய மாமா தான் இவர் ஹோட்டலுக்கு வந்து கையை பார்த்துட்டு என்னாச்சு எப்படி காயம் படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உடனே மனு சொல்றாரு இந்த மாதிரி நாங்க ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது போது ஒரு இடிச்சிட்டு நிற்காம போயிடுச்சு மற்றபடி ஒன்றும் கிடையாது பெரிய காயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி சமாளிக்கிறாரு நீங்கள் பாருங்க மாட்டின்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தாராளமாக லீவ் எடுத்துக்கோங்க நீங்க வந்துட்டு இங்க வேலை செய்யற ஓக்கர்ஸ் மட்டும் கிடையாது என்னுடைய உடன்பிறப்புகள் அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மனு சேர்லையே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு பக்கத்துலயே ரேடியோவில் பாட்டு ஓடிகிட்டு இருக்கோம் அந்த பாட்டில் ஷூட் பண்ற சவுண்டு கேட்டோனே தூங்கிட்டு இருந்த மனுஷன் பயந்து போயிட்டு எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு ஓடி போயிட்டு செவத்துல மூட்டிட்டு வாய்லாம் உடைஞ்சு போயிட்டு ரத்தமான ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தேன் அப்போ கனவு கண்டு பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு இந்த விஷயத்த அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் கவனிக்கிறாரு இவன் சரியே கிடையாதே இவன் கிட்ட என்னமோ தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நோட் பண்றாரு அடுத்த சீன்ல அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாரு ஹீரோடைய மேலதிகாரி கால் பண்ணி இந்த டைம்ல நீ இந்த கேஸ விசாரிக்கணுமா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு இந்த டைம்ல போயிட்டு இந்த கேஸ் எடுத்து உன்னால விசாரிக்க முடியாம சரியா ஹேண்டில் பண்ண முடியாம ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உன்னுடைய ப்ரமோஷனை பாதிக்கும் அப்படின்னு போது இல்ல சார் கண்டிப்பா என்னால முடியும் நான் இந்த கேஸ முடிப்பேன் அப்படின்னு போது அப்புறம் உன்னுடைய விருப்பம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடி இறந்து போன வக்கீல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமஸான ஆன ஆளு அப்படின்னு போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு போனை கட் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் கால் பண்றாரு இந்த வக்கீலை பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும் அதுவும் நெக்ஸ்ட் ஒன் அவருக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இப்போ அப்படியே எங்க சீன கட் பண்ணி அந்த மேனேஜரை காமிக்கிறாங்க இவரு ஹோட்டல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அந்த மனுவோ மாத்தியும் பண்ற விஷயங்கள்லாம் இவருக்கு ஒரு மாதிரி உறுத்திகிட்டே இருக்கு உடனே பாஸ்க்கு கால் பண்ணி இவங்க சரியே கிடையாது இவங்க என்னமோ மறைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு நீங்க அது என்ன விஷயம்னு வந்து விசாரிங்க அப்படின்னும் போது சரி ஓகே நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலயே இந்த மாமா போயிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்னதான் ஆச்சு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னுமில்ல ஒன்னு இல்ல அப்படின்னு

தெரியும் அந்த வக்கீல கொலை செய்யும்போது போது நாங்க தான் பார்த்தோம் நாங்க தான் ஐ வீக்னஸ் அப்படின்னு போது இந்த அங்கிளுக்கு அள்ளு தூக்கி வாரி போடுது என்ன பண்றது அப்படின்னு புரியாம உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ண நம்ம ஹீரோவும் கிளம்பி இந்த ஹோட்டலுக்கு வராரு நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது மனு ஒண்ணுமே பேசாம ஒரு முறை கோவமா ஓரமா நிக்கிறாரு மார்டின் தான் பேச ஆரம்பிக்கிறாரு சார் எனக்கு ஐம்பத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு வேலை இந்த வேலை மட்டும்தான் மாசம் கிடைக்கிற பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ அதை தான் என்னுடைய குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன் இந்த டைம்ல போலீஸ் கோர்ட்டு கேஸ் போனா வேலையும் போயிடும் என் குடும்பத்தையும் என்னால காப்பாத்த முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டலா பேசும்போது போது ஹீரோக்கு திருப்பி என்ன பேசுறது அப்படின்னு புரியல போயிட்டு ஒரு ஓரமா தமிழிச்சிட்டே இருக்கும் போது மனு சொல்றாரு சார் இங்க பாருங்க எங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது நாங்க ஒண்ணுத்தையுமே பாக்கல நீங்க என்னதான் கேட்டாலும் நாங்க வாயவே தடக்க மாட்டோம் அப்படின்னு போது ஹீரோக்கு கோ வந்துருச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த விஷயத்த அங்கிள் பார்த்துட்டு டேய் ஜேம்ஸ் அவன் மேல கை வைக்காத அவன் அடிக்காத அவன் பாவம் அப்படின்னு

நம்ம ஹீரோ இந்த ஹோட்டலுக்கு வெளியில ஜீப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவனுங்க நம்ம ஹீரோவை பார்த்த உடனே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்ப அப்படியே மறுநாள் காலைல நம்ம ஹீரோ இவனுங்கள உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு ஒழுங்கு மரியாதைய உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்றதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னும் போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எங்களால சொல்ல முடியாது வாழ்க்கையே நாசமா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் அரை மணி நேரத்துல நீங்களே உண்மையை ஒத்துக்கல அப்படின்னா நானே நியூஸ் சேனல்க்குலாம் கால் பண்ணி அந்த வக்கீல குறைப்பு பண்ணது யாரு அப்படின்ற விஷயத்தை ரெண்டு பேரும் பார்த்திருக்காங்க ஐ வீக்னஸ் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க போட்டோஸ் கொடுத்து விட்டுருவேன் இப்ப நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க தான் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போது இவங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பயந்துட்டு இப்போ நம்ம ஹீரோ போன் எடுத்து அந்த பிரஸ் மீடியாக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரிங் அடிக்குது ஒரு ஆள் அட்டன் பண்றாரு சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்றாரு உடனே மார்டின் பயந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சார் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா பிரேக்கிங் நியூஸ் கொடுங்க நீங்க சாட்சி நான் மட்டும்தான் அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோல போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது அங்க என்னமோ பிரச்சனை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை நிப்பாட்டிட்டு பார்க்கும்போது அந்த நாலு பேரும் சேர்ந்துட்டு வக்கீல அடிச்சு கத்தியால கொத்தி கொலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த மார்டின் பார்த்துட்டு டேய் என்னடா பண்றீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அந்த நாலு பேர்ல ஒருத்தன் கன்னு வச்சிருக்கான் அந்த கன்ன வச்சு ஷூட் பண்ணும் போது ஆட்டோவுடைய கண்ணாடி உடை

நான் பாத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போது மார்ட்டின் அங்க இருந்து கிளம்புறாரு போனவரு திரும்பி வந்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும் சார் அப்படின்னு போது என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க நான் இங்க குடுக்குற சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் இங்க வேலை செய்ய முடியுமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அந்த மனுக்குமே என்ன பார்த்தா சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு வெளியே எங்கேயாச்சும் வேலை வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி நான் பாக்குறேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது நான் அந்த காலத்திலேயே எட்டாவது படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே நீங்க போங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னும் போது மாட்டினும் அங்கே வந்து கிளம்புறாரு இப்போ நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டண்டுக்கு கால் பண்ணி உங்களுக்கு சில ஃபோட்டோஸ்லாம் அமுச்சு விட்ருக்கேன் இவனுங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் டீட்டெயிலா வேணும் அடுத்த ஒரு மணி நேரக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போது சார் நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்றாரு இந்த டைம்ல நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி கால் பண்றா அண்ணா நீ வீட்டுக்கு வந்தே ரெண்டு நாள் ஆச்சு என்ன வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கியா உன்னை தவிர டிபார்ட்மெண்ட்ல வேற யாருமே வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போது இல்லைம்மா ஒரு முக்கியமான வேலை அந்த கேஸ் கோர்ஸை முடிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின் போது நம்ம ஹீரோடைய அம்மா ஃபோனை வாங்கி எப்படா வீட்டுக்கு வருவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா நான் சீக்கிரமா வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு இப்போ அசிஸ்டண்ட் கால் பண்ணுறாரு கால் பண்ணி அந்த நாலு பேருடைய டீட்டெயிலுமே கிடைச்சிருச்சு இந்த நாலு பேருமே அந்த இறந்து போன வக்கீலுடைய கிளைண்ட்ஸ் தான் இவனுங்க எக்கச்சக்கமான கிரைம் பண்ணியிருக்காங்க எல்லா கிரைம்ல இருந்துமே எல்லா கேஸ்ல இருந்துமே இந்த வக்கீல் தான் வாதாடி இவங்க மேல எந்த குற்றமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த அளவுக்கு அவரு திறமையான அவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான கேஷ் டிரான்சாக்சன் கூட நடந்துருக்கு ஆனா எதுக்காக எவனுங்க அந்த வக்கீல கொலை பண்ணனுங்க அப்படின்னா தெரியல அப்படின்னு போது சரி நான் பாத்துக்கிறேன் நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு அப்போ அந்த அசிஸ்டன்ட் சார் எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு இந்த நாலு பேரும் சேர்ந்துட்டு இதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான கிரைம் பண்ணிருக்காங்க அந்த கிரைம்ல இருந்து அந்த வக்கீல் வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு இது எல்லாமே ஓகே தான் ஆனா கடைசியா ஒரு வயசான செக்யூரிட்டிய இவனுங்க கொலை பண்ணிருக்காங்க கத்தியை வச்சு வயிற்றுலயே ஒரு மூணு வாட்டி குத்தி அதுக்கப்புறம் கன்னால நெஞ்சிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அதே பேட்டர்ல தான் இப்போ இந்த வக்கீலம் இறந்து போயிருக்காரு இதுதான் ஏன்னு சொல்லிட்டு என் மைண்டுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு போது சரி ஓகே நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றாரு இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அத்த சீன்ல நம்ம ஹீரோ போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த நாலு பேருடைய பிங்கர் பிரிண்ட்டுமே அந்த டெட் பாடியில இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் இல்லையே அப்படின்றாரு இல்ல டாக்டர் அவனுக்கு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஷியூரா தெரியும் ஆனா அவனுங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லாம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்னா இந்த கேஸ் நிக்காது எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு போது என் பேரு வெளியே வந்தா என் வேலையே போயிடும் அதுக்கப்புறம் நான் சோத்துக்கே லாட்டரி அடிக்க வேண்டியதா போயிடும் அப்படின்னு போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுல கொஞ்சம் காசு இருக்கு இதை வச்சுக்கிட்டு ஒரு சைன் மட்டும் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு போது எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரிப்போர்ட் கொடுக்குறாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மாட்டின காமிக்கிறாங்க மனு மாட்டினுடைய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து தூக்கி போட்டு நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம போலீஸ் கிட்ட போயிட்டு நான் சொல்ற இதுக்கு அப்புறம் நீ ரூம்க்கு வராது அது மட்டும் இல்லாம உனக்கு சாப்பாடும் கிடையாது கிச்சன் பக்கமே வராது நீ வெளியே போயிட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போக இப்போ மார்டின்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்லாம் கலங்குறாரு பேக தூக்கி ஓரமா வச்சுட்டு மறுபடியும் அந்த ஃப்ளோரை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டண்ட்டு கால் பண்ணி அந்த வக்கீல் கொலை செய்யப்பட்ட சமயத்துல இந்த நாலு பேரும் எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனுடைய லொகேஷனை வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு போது அவரும் செக் பண்ணிட்டு சார் கன்ஃபார்ம் தான் இவனுக்கு தான் பண்ணிருக்காங்க அந்த வக்கீலுடைய ஃபோனும் சரி இந்த நாலு பேருடைய ஃபோனும் சரி ஒரே டவர் லொகேஷன்ல தான் காமிக்குது அப்படின்னு சொல்லும்போது போது அப்படின்னா ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உடனே போயிட்டு அந்த நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இவரும் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராது அப்போ வீடு முழுக்க செக் பண்ணுவாங்க வீட்டு வெளியவும் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணா கார்டன் ஏரியால ஒரு கவர் மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க அந்த கவர் முழுக்க கொலைகார ஆயுதங்கள்லாம் இருக்கு துப்பாக்கி கத்தி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அத்த சீன்லயே டிவி நியூஸ்ல நம்ம ஹீரோ அந்த வக்கீலுடைய கேஸ முடிய போறாரு கொலகாரங்களை கண்டுபிடி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் சரி உடைய ஃபேமிலியும் சரி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க நம்ம ஹீரோ வீட்டில் இருக்க எல்லாருக்கும் குக் பண்ணி போட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஏண்டா அந்த வக்கீல கொலப்பனிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் சார் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நாங்க நாலு பேரும் சேர்ந்துதான் கொலப்பண்ணும் அப்படின்றதுக்கான எல்லா எவிடென்ஸையுமே ஃபேப்ரிகேட் பண்ணிருப்பீங்க நீங்களே உருவாக்கி இருப்பீங்க நாங்க தான் கொலப்பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுங்க அங்க இருந்து எப்படி வெளியே வரணும்னு எங்களுக்கு தெரியும் ஆமா தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பேர்ல ஒருத்த மட்டும் ஹெட் மாதிரி இருப்பான் அவன் கத்த ஆரம்பிக்கிறான் ஓ உங்களுக்கு அவ்வளோ திமுடா கேரளா போலீஸ் யாரு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி காமிக்கிறாங்க மனு இவரை சுத்தமா ஒதுக்கி வச்சிட்டா சாப்பாடு கூட போட மாட்டான் இவரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு தனிமையா ஃபீல் பண்றாரு சாப்பிடாம கொல்லாம உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு இவரை பாக்குறாரு சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கற சொல்றாரு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசும்போது இப்போ நம்ம ஹீரோ மாட்டின் கிட்ட பேசி முடிச்சுட்டு ஒரு பேக கையில குடுக்குறாரு இல்ல ரெண்டு மூணு ட்ரெஸ் இருக்கு இதை நாளைக்கு போட்டுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மறுநாள் கால மாட்டினும் ட்ரெஸ் எல்லாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு ஹீரோ வந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இந்த கம்பெனில உங்களுக்கு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ஒரு இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இந்த கவர்ல ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் இருக்கு இதையெல்லாம் வச்சுட்டு உங்க வாழ்க்கைய புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு போது ஐயா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த உதவிய என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளுக்குள்ள போறாரு இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோ சில பல வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாரு போகும்போது அந்த ஹையர் ஆபிசர் கால் பண்றாரு கால் பண்ணி இந்த கேஸ் என்னாச்சு அவள் தானே முடிய தானே கோர்ட் எப்ப போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாளைக்கு அப்படின்னு சொல்றாரு போறதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க பிரஸ் மீட்ல இவனுக்கு தான் கொலை பண்ணானுங்க இவனுக்கு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு போங்க எக்கச்சக்கமான பிரஸ்காருங்க போன் பண்ணி உயிரிடுக்கிறாங்க அதை நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு போது பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்டேஷனுக்குள்ள போனா நம்ம ஹீரோடைய கேபின்ல அந்த மார்டின் உட்காந்துட்டு இருக்காரு யாவ் என்ன யாவ் நான் வேலைக்கு போக சொன்னா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது சார் நீங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கூட கொண்டு போய் காமிச்சேன் அப்ப கூட என்ன வேலைக்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் வந்துட்டு மென்டலி அன்பிட்டா அப்படின்னு போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறாரு புரியலையே நீங்க எப்படி மென்டலி அன்பிட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை விடுங்க அந்த நாலு பேரும் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சார் அவனுங்க நாலு பேரும் பயங்கரமான பக்கா கிரிமினல்ஸ் இதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான குற்றம் பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சு வெளியே வந்து வெளியே சுத்திட்டு இருக்கானுங்க இவனுங்க ஒரு அடி கூட வாங்காம நீங்க பெருசா விசாரிக்காம கூட ஆமா நாங்க தான் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா மாத்தி சொல்ல எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது அப்படின் போது என்னையா சம்பந்த எதுக்கும் சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ தான் ஐ வீக்னஸ் இருக்கிய இதுக்கப்புறம் வேற என்ன வேணும் மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு போது பாத்தீங்களா பாத்தீங்களா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயத்தையே நீங்க மறந்து போயிட்டீங்க நான் மென்ட்டலி அன்பிட் அப்படின்னு தான் என்ன வேலையில சேர்க்காம அமிச்சு விட்டாங்க நான் ஒரு பைத்தியக்காரன் சார் அதுக்கான டாக்குமெண்ட் கூட கூடவே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது ஒரு வருஷமா இவரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு போல இவருக்கு மன ரீதியா எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சர்டிபிகேட்டே இருக்கு அதை பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகும் போது இது மட்டும் உங்களுக்கு ஷாக் கிடையாது நான் நீங்க நினைக்கிற மாதிரி எட்டாம் கிளாஸ் பாஸ் ஆன மார்டின் கிடையாது என்னுடைய பேரு மேத்யூ தாமஸ் ப்ரொஃபசர் மேத்யூ தாமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பிஜி கிரிமினலஜிலாம் கம்ப்ளீட் பண்ண கோல்டு மெடலிஸ்ட் ப்ரொஃபசர் மேத்யூ தாமஸ் அப்படின்னு போது ஹீரோக்கு ஒன்னும் புரியல யார்ரா இருந்தாலும் ஏன் அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுங்க மோசமான கிரிமினல்ஸ் சார் இது முன்னாடி எக்கச்சக்கமான குச்சம் பண்ணிருக்காங்க கொல குல பண்ணிருக்காங்க கொலை எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்து ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தா நான் எப்படி சும்மா விடுவேன் நான் தான் கொலை பண்ணேன் இந்த கையால நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு போது இப்போ நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க கோவும் இவரை போட்டு போல பொலன்னு பொலக்குறாரு எட்டி ஒரு உத உதவுட்டு அப்படியே கழுத்தை புடிச்சு நிக்க இப்போ நம்ம ஹீரோக்கு யாரோ கால் பண்றாங்க அந்த ஃபோன் அட்டென்ட் பண்ணி முடிச்சிட்டு வந்தா ஆலைக்கானும் எங்கடா போனா இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க போயிட்டு அமைதியா உட்கார்ந்துக்கு என்னையா அப்படி பண்றீங்க ஒரு வயசான மனுஷன போட்டு இப்படி அடிப்பீங்க எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இனிமோ காண்டாகிட்ட எப்படியும் நான் சொன்னது உண்மை நம்பி நீயும் என்ன பண்ணிருப்ப டிப்பார்ட்மெண்ட்ல நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் இங்க இருந்துச்சு அவங்க கால் பிரிண்ட்டு அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் எவ்டென்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருப்ப இதுக்கப்புறமா உனக்கு வேற வழியே கிடையாது இவங்கள கொண்டுட்டு போயிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தியே ஆகணும் நான் ஐ வீக்னெஸ் கீ வீக்னெஸ்லாம் வந்து நிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அங்க அங்கிருந்து கிளம்புறாரு கிளம்பும்போது செல்லுக்குள்ள இருக்கிற நாலு பேரை பார்த்து மொறச்சிக்கிட்டே போறாரு இப்போ நமக்கு சில ஃபிளாஷ் பேக்லாம் காமிக்கு ஆரம்பிக்கிறாங்க இவரே தான் அந்த ஆட்டோடைய கண்ணாடிய கையில உடைச்சிருப்பாரு அப்பதான் வந்துட்டு காயம் பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அந்த நாலு பேர் அரெஸ்ட் பண்ணும் போது வீட்டுடைய கார்டன்ல இருந்து ஒரு கத்தி துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதையும் இவர்தான் கொண்டு போய் தூக்கி போட்டு வந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த ஒரு தனியா பண்ணல மக்களே மனுவும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த விஷயம்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ பேயரஞ்ச மாதிரி வெளியே வராரு வெளியே வந்தா பிரஸ் மீடியா பீப்புள்ஸ் வந்திருக்காங்க சார் என்னாச்சு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க மனு ஆட்டோ எடுத்துக்கிட்டு வந்து இந்த மார்டினை பிக்கப் பண்ணிட்டு போறாரு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி ஏலனமா பாத்துக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு திமுதா தம்ம பத்த வச்சுட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டியை கூப்பிட்டு காசை கொடுத்து போயிட்டு சடுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு போது அவங்க அப்படியே பாக்குறாங்க டே என்னடானு பாத்துக்கிட்டு இருக்க போயிட்டு வாங்கிட்டு வாடா அப்படின்னு போது அந்த செக்யூரிட்டியும் அங்க இருந்து போறாரு அங்க வேலை செய்யற ரெண்டு பேரும் இவங்கள ஒரு மாறி பாக்குறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவனுங்க வேற மாதிரி இருந்தானுங்க இப்போ வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல இவனுங்க ஏன் அப்படி பண்ணிட்டு போறானுங்க ஏன் அப்படி பண்றானுங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இவனுங்களை பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும் மனு மேத்யூ இவங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரும் செக் பண்ணிட்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு மனுக்கு வந்துட்டு பெருசா குடும்பம்லாம் கிடையாது ஒரே ஒரு அப்பா இருந்திருக்காரு அவரும் இறந்து போயிட்டு இருக்காரு மனு ஒரு பெட்ரோல் பம்ப்ல தான் வேலை பார்த்திருக்காரு ஆனா அந்த நாலு பேருக்கும் இந்த மனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அது என்ன கனெக்ஷன் அப்படின்னா இந்த மனுவோட அப்பா செக்யூரிட்டியா வேலை பார்க்கும் போது இந்த நாலு பேரால் தான் கத்தியால குத்தி ஷூட் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காரு அதான் மனுக்கும் இந்த நாலு ரவுடி பசங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அப்படின்னும் போது இதுவே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு சரி அந்த மேத்யூவுக்கும் இந்த நாலு பேருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது தெரியல சார் நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த மேத்யூவுக்கும் அந்த நாலு பேருக்கும் எந்த விதமான யாரையுமே கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே தெரியல இந்த மேத்யூ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு காலேஜ்ல கிரிமினாலஜி ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல இவருக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னு போது நம்ம ஹீரோக்கு மண்டையவே பிச்சுக்கலாம் போல இருக்கு சரியான காண்டோட இங்க இருந்து கிளம்பி போயிட்டு மேத்யூவையும் மனுவையும் மீட் பண்றாரு மனு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான் வாங்க சார் வந்து இங்க உட்காருங்க உங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு எங்க கால உழ வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணும்போது அவள்தான் இப்ப நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம் அந்த மனுவை போட்டு போல பொலன் பொலக்குறாரு சம்மடி அடிச்சு ஓரமா தள்ளி விட்டு மேத்யூ கிட்ட போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா மாத்துவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிச்சு அந்த தம்ம மேத்யூ சரக்கடிச்சுட்டு இருக்க கிளாஸ்க்குள்ளயே போட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இவங்க ரெண்டு பேரும் இப்ப செமையா காண்டாகுறாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா மறுநாள் கால மேத்யூ மனுவும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க ஹீரோடைய அம்மா தான் வந்து கதவை ஓபன் பண்றாங்க நீங்க யாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க சாருடைய ஃப்ரெண்ட்ஸு சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவனுங்க பாருன்னு வீட்டுக்குள்ளே போக யார் தம்பி நீ எதுக்காக வீட்டுக்குள்ள போறீங்க வீட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும்போது இந்த விஷயத்த ஹீரோ பாக்குறாரு அம்மா உங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்க போயிட்டு டீ போட்டு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அமுச்சு விட்டுட்டு இப்போ உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது இல்ல சார் உங்களாலேயே ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னா வந்துருக்கும் போஸ்ட் மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர் என்ன சொன்னாரு ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆட்கள் ஏதாவது கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு இல்லையா நாங்க ரெண்டு பேரும் மட்டும் இந்த கொலைய பண்ணல இந்த கொலையில இன்னொரு ரெண்டு பேரு சம்மந்தப்பட்டிருக்காங்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேத்யூ தம் அடிச்சுட்டு நம்ம ஹீரோ டீ குடிச்சிட்டு இருப்பாரு அந்த டீ கிளாஸ் குள்ளேயே போட்டு அங்க கிளம்புறான் இப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கரமா வெறியாவது இவனுங்க யாரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மேத்யூடைய வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு அங்க போயிட்டு பார்க்கும் போது வீட்டுல யாருமே இல்ல வீட்டு வேலைக்காரன் மட்டும் இருக்கான் இந்த வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இந்த வீட்டுல மேத்யூ மேத்யூ உடைய மகளும் மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மகள் இறந்து போனதுக்கு அப்புறமா சார் எங்கேயோ வெளிய போனாரு இன்னும் வரல அப்படின்னு சொல்ல மகள் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு மேத்யூ சாருக்கு மென்டலி என்னமோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேலை எல்லாம் போச்சு ரொம்ப ரொம்ப அசிங்கப்பட்டாரு அப்பா இப்படி அசிங்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகள் வந்துட்டு விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிட்டா அதுக்கப்புறம் தான் சாரு ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய டீம் மனு யாரு இதுக்கு முன்னாடி மனு எங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மனு இதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பம்ப்ல வேலை பார்த்திருப்பான் அங்க போயிட்டு கேக்கும் ஆமா ஒரு மூணு நாலு மாசம் அவன் இங்கதான் வேலை பார்த்தான் அதுக்கப்புறம் எங்க போனா தெரியல அப்படின்னு சொல்றாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஒரு டாக்டர் மேத்யூக்கு பைத்தியோன்னு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா அவருகிட்ட போயிட்டு அந்த சர்டிபிகேட்டை பத்தி கேட்கும் போது அது ஃபேக்கான சர்டிபிகேட் கிடையாது உண்மைதான் அவருக்கு வந்துட்டு மென்டலி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்றாரு நம்ம ஹீரோ ஏதோ இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அவர் உண்மையிலேயே மென்டலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு டாக்டர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த சிரிப்புக்கு பின்னாடி என்னமோ ஒரு அர்த்தம் இருக்கு போல மக்களே அடுத்த சைன்ல நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அந்த வக்கீலோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை பத்தி எனக்கு எல்லா டீட்டெயிலுமே வேணும் அவருக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கா அவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரைம்ல மாட்டிருக்காரா அவர் மேல கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த அசிஸ்டன்ட்டும் போயிட்டு அந்த டாக்டரை பத்தி எல்லா விஷயத்தையுமே சேகரிச்சு ஹீரோ கிட்ட சொல்றாரு சார் அந்த டாக்டர் கிட்ட சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இந்த கேஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்புறமேட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த மாமாவை பார்த்து பேசிட்டு இருக்காரு இவனுங்களை உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எப்படி வேலைக்கு சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரேண்டமா ஒரு நாள் இவனுங்க வந்து வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எனக்கும் ஆள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஒரு வருஷமா தான் வேலை பாக்குறானுங்க ஆனா இவனுங்க இந்த மாதிரி ஒரு வேலை பாப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு போது மாமா நீ எதாவது பண்றியாயா உண்மையா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னையா மாப்ல ஏ மேலயே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யார் மேல சந்தேகப்படணும் யார் மேல சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது மனுவும் மேத்தியும் விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோ கட் பண்ணிட்டே இருக்கும் போது மாப்ல அட்டன் பண்ணி தான் பேசு அவனுங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு போது ஹீரோ அட்டன் பண்றாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உயிர் வேணும் அந்த நாலு பேருடைய உயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கேட்க எனது உயிர் வேணுமா நான் எப்படி அவனுங்களை கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அவனுங்க நாலு பேரும் மோசமான குற்றவாளிகள் இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பேரு அவனுங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவனுங்க சாகணும் அதுவும் உங்க கண்ணாலேயே சாகணும் நீங்க அவனுங்களை என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணும் அப்படின்னு போது நான் செத்தாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலைல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவனுங்க எல்லாரையுமே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற டைம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோவும் சரி ஓகே என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் போயிட்டு அசிங்கப்பட போறோம் டீப் ரிமோட் ஆக போறோம் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் நம்ம நம்ம வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு போயிட்டே இருக்கும் போது மேத்யூ கால் பண்றாரு கால் பண்ணி நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறியா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது போடா நீ சொன்னா கேக்கணுமா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீயே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை சென்ட் பண்ணேன் நம்ம ஹீரோவும் அப்படி என்னவா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும் போது நம்ம ஹீரோடைய அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு அந்த கொலையில எங்களுக்கும் பங்கு இருக்கு நாங்களும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஒரு வீடியோ அமிச்சு வச்சிருக்காங்க இப்போ மேத்யூ கால் பண்றாரு என்னப்பா தம்பி இப்ப ஏச்சு நான் சொல்ற மாதிரி கேக்குறியா இல்ல இந்த வீடியோவை உலகம் முழுக்க பாக்குற மாதிரி எல்லாருக்கும் அனுப்பி விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போன கட் பண்ணிட்டு கூடவே அந்த அசிஸ்டன்ட் வந்திருப்பாரு நீங்க போயிட்டு அந்த கார்ல வாங்க நான் இந்த கார ஓட்டிட்டு போறேன் நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு போது அவங்களும் முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ இந்த கைதிகளை கூப்பிட்டு ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு அங்க போயிட்டு இறக்கி விடுறாரு என்ன சார் ஷூட் பண்ணி கொலை பண்ண போறீங்களா என்கவுண்டர் பண்ண போறீங்களா அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது எங்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு போது ஹீரோ இருக்கிற கான்ல கன் எடுத்து டப்பு டப்புன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ ரெண்டு பேரும் பயந்துட்டு ஓடுறானுங்க அவனங்களையும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு மனுவும் மேத்யூவும் வரும்போது நம்ம ஹீரோ சரியான கான்ல கண்ணை தூக்கி மேத்யூ கிட்ட காமிக்கும் போது சார் சும்மா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ கண்ணை பிடுங்குறாரு எல்லாமே ஓகே தான் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டீங்க எல்லாம் சூப்பர் ஆனா ஒண்ணு மட்டும் கம்மியா இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மண்டை மலைய போட நம்ம ஹீரோக்கு போல போல ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது இப்ப போயிட்டு சொல்லுங்க அவனுங்க வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ண பார்த்தாங்க நான் செல்ஃப் டிஃபென்ஸ் காரணமா அவங்கள ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உனக்கு இன்னொரு குழு கொடுக்குறேன் இதை வச்சாச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டியை நாலு பேரு சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேருக்குமே நீதிமன்றம் இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறாங்க அந்த தண்டனையை எதிர்த்து மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணும்போது போது இவனுங்க குற்றவாளியே கிடையாது இவனுங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தவறா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதான் அந்த கேஸ் உடைய ஃபைலு இப்போ இந்த நாலு பேரும் ஹை கோர்ட்ல எங்க மேல எந்த குற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல வச்சு மேல்முறையீடு பண்றாங்க அவங்களுக்கு எதிராக வாதா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மேத்யூ தாமஸ் நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோ உடைய தங்கச்சி இவங்க மூணு பேரும் தான் வந்துட்டு வாதாடி இருக்காங்க ஆனா அந்த கேஸ்ல இவங்க தோத்தும் போயிருக்காங்க அந்த நாலு பேர் தான் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இந்த போலீஸ் சொல்லும்போது ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போகுது என்னது என்னுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு குட்டி ஃபிளாஷ் பேக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ உடைய அம்மா தான் இந்த நாலு பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க ஆமா மக்களே நம்ம

இந்த மிகப்பெரிய பிளாக் மார்க் மேல எக்கச்சக்கமான பிரஷர் உங்களை லீவ்ல அனுப்பணும் கட்டாய லீவ்ல அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரஷர் வந்துட்டு இருக்கு நீங்க லீவ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஓகே சார் நான் லீவ்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவும் சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வந்தா இந்த வக்கீல் வந்து ஹீரோடைய அம்மாவை பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறான் என்ன ஜட்ஜ் மேரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இப்போ நீங்க தான் ஜட்ஜு கிடையாது இல்லையா என்ன மேரி மேடம் நான் அப்பயே சொன்னேன் என்னுடைய வழியில குறுக்கால வராதீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு உங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வான் பண்ண நீங்க தான் அந்த செக்யூரிட்டி பையனுக்கு பண்ற மாதிரி நீதி நியாயம்னு பேசி உங்களுக்கு தண்ண கொடுத்தீங்க என்ன விஷயம் தீர்ப்பு வேலையே இல்ல வீட்டுக்கு போ சொல்றாங்க கூட வந்தவங்க பொண்ணுக்கு போ ஹாஸ்பிடல்ல இருக்கா அப்புறம் அந்த கிரிமினாலஜி ப்ரொபசரே ஏமாலியே குச்சம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணலையா அவنه பைத்தியம்னு சொல்லி மொட்டட குத்தியாச்சு இதுக்கு பாத்து இருக்க பாருங்க சொல்லிட்டு அந்த வக்கீல் அங்க கிளம்ப இவங்களுக்கு இப்போ மீட் பண்றாங்க நம்ம ஹீரோடைய அம்மா தங்கச்சி அந்த மேத்யூ அதுக்கப்புறம் மனு இவங்க நாலு பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணும் அவங்கள சும்மாவே விடக்கூடாது அவங்க எல்லாம் வாழவே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் பிளான் பண்ண அப்போ மேத்யூ தாமஸ்க்கு ஒரு ஐடியா வருது உங்க பையனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நம்ம ஹீரோடைய அம்மாவும் தெரியாது அப்படின்றாங்க அப்படின்னா உங்க பையனை வச்சு இந்த விஷயம் எல்லாம் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுவும் மேத்யூவும் சேர்ந்துட்டு அங்கிளோட அந்த ஹோட்டலுக்கு வேலையை போயிட்டு ஜாயின் பண்றாங்க அங்க இருந்து பிளான் பண்ணி தான் எல்லாமே இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காமிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ கிளம்பி மேலதிகாரிய பாக்க போறாரு அங்க போனா நம்ம ஹீரோ அவரு கழுவி கழுவி ஊத்துறாரு உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிச்சு நேரா கூட்டிட்டு போனவன் கோத்து கூட்டிட்டு போக வேண்டியது எதுக்கு தேவையில்லாம ஷூட் பண்ண உனக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ அமைதியா நிக்கிறாரு இந்த டைம்ல ஜட்ஜ் வராங்க ஜட்ஜ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேக்குது யாரா வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோடைய அம்மா தான் இப்ப நம்ம ஹீரோ ஷூட் பண்ணாரு பாத்தீங்களா இந்த கேஸ் இவங்க தான் விசாரிக்க போறாங்களா இப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்க இவங்க வந்திருக்காங்க உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோ போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது போது இங்க பாருங்க இப்போ நான் உங்க அம்மா கிடையாது ஜட்ஜா வந்திருக்கேன் மேடம்னு கூப்பிடுங்க அப்படின்னு போது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமைதியா நிக்கிறாரு நீங்களே சொல்றீங்களா இல்ல நானே எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க பண்ண எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கேஸ் பத்தி சொல்றாரு நீங்க அந்த நாலு பேரை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோடைய அம்மா அவங்களே ரிப்போர்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க செல்ஃப் டிஃபென்ஸ் காரணமா நீங்க அந்த நாலு பேரையும் கொலை பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஒரு ஆறு மாசம் சஸ்பென்ஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஜியூட்டில ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ சரியான கடுப்புல இருக்காரு கொல காலம்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எப்படி அந்த வக்கீல கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க என்ன மக்களே வழக்கம் போல மலையாள படம் சும்மா பங்கமாக இருந்துச்சா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா